ஹாய் எல் ஆஃப் யூ நீட்டுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கும் போது நிறைய பேர் கேட்டீங்க, லெவன்த் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டுவெல்த் படிச்சுட்டு இருக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ் போகாமே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சில டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் எழுதி டுவெல்த்தில் வந்து மார்க் வச்சுருந்தாலுமே மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. தமிழ் ஆர் ஃப்ரெஞ்ச் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், எந்த லாங்குவேஜ் நீங்கள் எடுத்திருந்தாலுமே லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸு இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களோட மார்க் எதெதுன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிளஸ் பயாலஜி, அதாவது பாட்னி, ஜுவாலஜி ஆர் பயோடெக்னாலஜி, இதோட மார்க் தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லாம நீட், நீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த நாலு சப்ஜெக்ட்டுமே இருக்கு, நீங்க எழுதி தான் ஆகணும். எஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கிடையாது, நாலு சப்ஜெக்ட்டுமே எழுதணும். மொத்தமாக 720 மார்க்குக்கு இருக்கும், ஓகேவா. ஒரு ஒரு டாப்பிக்குமே ரெண்டு செக்ஷன் இருக்கும், ஓகேவா. ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷன் இருக்கும். பி செக்ஷனில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும், 15 க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் 10 மட்டும் எழுதினா போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ தான், பயப்படாதீங்க. இந்த டவுட் கிளியர்டா? இந்த டைம் தான் பயாலஜியை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிட்டிஸை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு மாற்றமே இல்லை, ஓகேவா. எல்லாமே எம்சிக்யூஸ் தான். நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து படித்து போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த்து டுவெல்த்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 5 மார்க்கு, 3 மார்க்கு, அதுக்கப்புறம் 1 மார்க்கு எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனால் இதில் எம்சிக்யூக்கு ஒரு க்வெஸ்டினுக்கு 4 மார்க்கு, உங்களுக்கு கரெக்டான க்வெஸ்டினுக்கு 4 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு -1 மார்க்கு, ஓகேவா. அதனால +4 மார்க்கு ஒரு எம்சிக்யூக்கு, அதுக்கான வெயிட்டேஜும் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு லெவன்த்து டுவெல்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 மார்க்கில் இருக்கிற மாதிரியான க்வெஸ்டின் அதுக்கு 1 மார்க் வெயிட்டேஜ், அதுவும் ஒன்றா கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் நீட்டில் எழுதும்போது கான்செப்சுவல் க்வெஸ்டின், அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வரும், ஓகேவா. ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க NCERT புக்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்னி, ஜுவாலஜியோட தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வாங்கி வச்சு, ஓகேவா. கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருக்கும், இல்லாதவங்க கோச்சிங் கிளாஸ்க்கே போகாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCERT புக்கை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்க சொன்னேன்னா, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போட சொன்னேன்னா, ஸோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட் போர்டு அதாவது NCERT புக்கை தவிர அவுட் ஆஃப் தட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஒரு 10-20% தான் வரும், ஓகேவா. ஸோ நீங்கள் NCERT புக்கை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும், ஏன்னா மேக்ஸிமம் ஈக்குவேஷன் டைப்பு, கான்செப்சுவல் க்வெஸ்டின்ஸு, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக வரும். பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் NCERT புக்கில் தான் நீங்கள் நல்லா தரவு பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது, புரிஞ்சு நல்லா கான்செப்ட்ஸை எல்லாமே புரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிங்கும் போது நம்மளுக்கு நிறையா சம்ஸ் போட்டு பார்க்கணும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்வெஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆகும், ஓகேவா. ஏன் அப்படின்னா நீட்டில் க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க, கான்செப்ட் ஒன்று தான் இருக்கும், பட் அந்த ஐடியாலஜி வேறு மாதிரி இருக்கும், ஓகேவா. இவ்வளோதான் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ், ஓகேவா. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.